மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்குறோம் அப்படின்னா, ஒரு போட்டை மேல ஏத்தி அதை வந்து புதுசாவே வேலை பாக்குறாங்க. அதை பத்தின ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ராமேஸ்வரத்துல ஒரு விசைப்படக மேல ஏத்திருக்காங்க. மேல ஏத்தினதுல பாத்தீங்க அப்படின்னா, ஏ டு இசட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டை வந்து புதுசா மராமத்து பணிகளா இருக்கட்டும், இன்ஜின் ஒர்க்கா இருக்கட்டும், கியர் இந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்து மாத்திட்டு மறுபடி ஒரு புது போட்டா உள்ள இறக்க போறாங்க. அந்த போட்டை நம்ம எப்படி வேலை பார்த்துருக்காங்க, அதோட முதற்கட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா, அந்த போட்டோட எவ்வளவு செலவு மதிப்பு அப்படிங்கறத நான் கடைசி சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு போட்டை நம்ம மேல ஏத்துறதுக்குமே ஒரு செலவு இருக்கு. இந்த போட்டை ஃபுல்லாவே வந்து உடச்சி எடுத்து மறுபடியும் ஒரு புது போட்டாக தண்ணிக்குள்ளே போக போகுது. அதுக்கு முதற்கட்டமாக என்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் இப்போ முதல்ல நம்ம வீடியோஸ்க்குள்ள போயிடும். போட்டோட வீடியோஸ் பண்ணிக்கணும். அதாவது இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து பிளைவுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் இந்த மாதிரி இருக்கு வீடு, இந்த மாதிரி ஸ்டேரிங் பாருங்க. இன்னும் எதுவுமே கனெக்ஷன் இல்லை, எல்லாமே புதுசாக இருக்குது. ஒரு போட்டை வந்து எப்படி வந்து புதுசாக வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே புதுசு. இப்போ நம்ம வந்து மேலே தான் இருக்கோம், உள்ளே வந்து இன்னும் நிறையா வேலைகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த போட்டோட மதிப்பு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து எல்லா வேலையுமே போயிருக்கு. அதாவது விலைவாசி அதிகம்னால வந்து ஒரு மரம் எடுக்கிறதாகட்டும், ஒரு இன்ஜின் வேலையாக இருக்கட்டும், கியர் வேலையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரேட் கூட்டினதுனால ஒரு 15 லட்சம் ரூபா இல்லை 16 லட்சம் ரூபாய்க்கு முடிய வேலை இப்போ வந்து 20 லட்சம் ரூபாய் தாண்டி 22 லட்சம் ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவா பார்ப்போம். ஸ்டோருக்கு இறங்குவா அவங்களே. இப்போ நம்ம இறங்குறது ஃபிஷ் ஸ்டோர். மீன் இங்கே தான் வந்து ஐஸ் போட்டு பதப்படுத்தி வைக்கிற அந்த ப்ரீசிங் ஏரியா. அப்புறம் இதுக்கு ஃபுல்லாக உள்ளதான் வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து நம்ம பிடிக்கிற மீன் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இருக்குது. இதில் ஃபுல்லாகவே வந்து பாக்ஸு ஐஸ் எல்லாமே போட்டு நம்ம பிடிக்கிற எல்லா ஃப்ரெஷ் மீனுமே இங்கே தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ் ஃபிஷிங். இந்த ஒரு நாளில் இதில் ஃப்ரீசிங் வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம நைட்டு தான் வந்து அதிகமாக ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் போட்டிலேருந்து இறக்கி உடனே வியாபாரிட்ட சேல் பண்ணுவாங்க. அதனால் எப்போதுமே ராமேஸ்வரத்தில் வர ஃபிஷ் மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக எல்லா ஊர்லேயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, எல்லாமே எல்லா ஊர்லேயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து ஒன் டே ஃபிஷிங்லாம் நம்ம சொல்லிட்டுருக்கேன். இப்போ பாருங்க இவ்வளோ ஸ்பேஸ் கட்டுவாங்க. இதுவுமே நம்ம வந்து ஒரு வீட்டில் உள்ள ரூம் மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து இதுக்கான வேலைகள் வந்து இதுக்கு மேலே வேலை என்ன பண்ணுறாங்க, பைப் ஃபுல்லாக பைப் கொடுக்கணும். ரைட், ஓகே. ஸ்டோர் இப்போ நம்ம போட்டுக்குள்ளே இறங்கிடுவோம். போட்டுக்குள்ளே போய் இன்ஜின் பகுதி அதை மாதிரி உள்ளலாம் என்ன எவ்வளோக்கு வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்ப்போம். செம்மையாக காத்து வருது. இதில் வந்து நம்ம உள்ள ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு. தொடர்ந்து பார்க்கலாம். சேஃபா நடக்க வேண்டிய இடம் தான் அது. எல்லாமே இங்க பாருங்க, இந்த போட்டோட கால் இதுதான் வந்து போட்டோட கால் சொல்லுவோம். இது ஃபுல் ஸ்டெடி இதுல தான் இருக்கு. இன்னும் இதெல்லாம் பிரிக்கணும். கண்டிப்பா இந்த ஃபுல் வீடியோ வந்து நம்ம இந்த போட்லாம் ஃபினிஷ் பண்ணப்புறம் பெயிண்டிங்கா அடிச்சு போட்டை வந்து கடலுக்கு இறக்கும் போது அந்த ஒரு வீடியோ கொடுப்பேன். இப்போ நம்ம ஒரு பைக்கோ காரோ வந்து புதுசா வாங்கிட்டோம் அப்படின்னா, அது பழசானதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஷோரூம்ல கொடுத்துட்டு மறுபடியும் புது பைக் எடுத்துக்கிறோம். பட் போட்டுங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு மீனவனும் அவங்களோட போட்டை
இன்னொருத்தவங்களை விற்கிறதா இருந்தாலுமே எல்லா வேலையும் பார்த்து தான் விற்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடி அவங்க கடலுக்கு தொழிலுக்கு போகணும் அப்படின்னாவே இந்த மாதிரியான வேலை எல்லாமே பார்த்து மராமத்து பணிகள் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து தொழில் பார்க்க முடியும். ஸோ இந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ செலவு இருக்குது அப்படிங்கிறது நான் ஓப்பன்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாதிரி தாங்க ஒரு ஒரு ஃபிஷர்மேன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட படகுகளை தயார் பண்ணுறதுக்கு இந்தளவுக்கு வருஷத்துக்கு முதலீடு போடுறாங்க. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாரு எவ்வளோ முதலீடு போடுவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டை வந்து ஃபுல்லாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபுல் வீடியோ வந்து அதாவது இந்த போட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு இந்த போட் வந்து எப்படி வந்து ஒரு புது லுக்கில் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளோட சேனலில் விரைவிலே பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. டாட்டா பாய்பா.